டச் வச்சிருக்கிறாங்க. ஏன் தௌஹீத்னு சொல்லக்கூடியவங்க தானே இதை எதுக்குறாங்க? நம்ம போகாமல் இப்படியே இருந்து எல்லாம் யாருக்கும் நாங்கள் அடிமையாக கூடாது, நாங்கள் தான் நலன் புரிச்சாங்க, எல்லோரும் வரலாம், தேவை பண்ணலாம், போகலாம். இப்படியே செஞ்சு கொண்டு போகிற நேரம் மக்கள் சாரசாரையாக இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறேன், இஸ்லாத்தினுடைய கடமைகள் எத்தனைன்னு கேட்கல, கலிமா நோம்பு ஜமாத்தில் போகிறதுன்னு சொல்கிறார். இப்போ தான் உள்ளுக்கு இங்கே குத்தி இங்கிட்டு வந்துருச்சு, 100 பேருக்கு மேலே எடுத்து அக்கில் எடுத்து பாத்தியில் விட்டுட்டேடா, என்னடா நீ அல்லாஹ் கிட்ட பதில் சொல்ல போகிற? இப்போ தான் நாங்கள் சத்தியத்தை சொல்லணும். அந்த ஊரில் வாரம் 2-3 வருஷம் வந்திருந்த மௌலவிமார்களுக்கு இந்த சீடிகள் இங்கே வராட்டி இங்கே வருவாங்க, எஸ்எல்டிஜியோட டச் ஆன சில சகோதரர்கள் சீடி கொண்டு வருவாங்க, கொண்டாந்து இந்த சீடியை மௌலவிமார்கள் கொடுப்போம், பிம்பரில் தௌஹீத் சொல்லப்படும், அடித்து விரட்டிடுவாங்க ஊரில் சக்வானையில். தொடர்ந்து உண்மை, போன வருடம் நோம்புக்கு போலீஸ்காரங்க சப்பாத்தோடு வந்து அந்த ஜும்மா பள்ளி, 10 பள்ளிக்கு ஒரு ஜும்மா பள்ளி இருக்குது, சப்பாத்து காலோட வந்து பிரச்சனை தீர்த்து 50 பேருக்கு மேலே அடிச்சுக்கிட்டாங்க, குத்துபா பண்ண முடியாமல் இறங்கி போயிட்டார் அசரத். ஏறா ஊரில் ஃபிர்தௌஸ் மௌலவின்னு சொல்கிறவர், இன்ஷா அல்லாஹ் அவர் சொல்கிறார் தௌஹீத்துக்கு போயிடுச்சு இந்த எஸ்எல்டிஜே, சரி போய் சேருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வழி நடத்த முடியும் அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அல்லாஹ் கிருபையால் அவருக்கு போடுறாங்க எங்களை வெளியாகிறதுக்கு, சாப்பி மதுகப்பை தான் பின்பற்றணும், தௌஹீத்காரங்களோட சண்டை இல்லை, ஆனால் எங்களை பள்ளியிலேருந்து விரட்டணும், எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்களே டைல்ஸ் பிடிச்சதுலேருந்து அவ்வளோ வேலையும் செஞ்சாச்சு, தாவா தப்ளிக்க தவிர வேற எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க, நோட்டீஸ் போட்டாச்சு. எங்கே செய்கிறது? சுமார் 6 மாதங்கள் தனி மனிதனாக போய் ரத்தினபுரா பலாங்கோட பெல்மாடு உள்ள எல்லா இடத்துலையும் தொழுதுறேன். இப்படி தொழுகிறதுக்கு மேலே ஒரு ஹிஸ்டோரியை மறந்துட்டு சொல்ல, எங்கள் ஜாமியா நலிமியாவிலேருந்து வராங்க ஊருக்கு, அகில இலங்கை ஜமியத்துலமா சூரா சபை தேர்ந்தெடுக்குதான், ஒற்றுமையாக கயிறை பிடிச்சிக்கணுமா? ஒற்றுமையினும் கயிறை பிடிக்க சொல்லலை, அல்லாஹ்வினுடைய கயிறை பிடித்துக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஹுப்பும் சரி, கபர் வழங்கியும் சரி, தப்லீக்கும் சரி, ஜமாத் இஸ்லாமிய, காதியானி, நாசபந்தி, சியா, சுன்னா, இப்படி எல்லாமே சரின்னு சொல்கிறதா என்ன? நீ பாருங்க, குரானும் ஹதீஸும் சரியா? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவும் பூத்த முடியாது. அப்போ அல்லாஹ்வினுடைய வேதத்தில் இவங்க இவ்வளோ அநியாயம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. சரி, நம்மளும் இலெக்ஷன் கேட்போமே, 10 பள்ளியிலையும் தேர்ந்தெடுக்கிறாங்க, 4 பேர், 40 பேர் தேர்ந்தெடுத்து இலெக்ஷன் தேர்ந்தெடுத்தால் சூரா கவுன்சிலுடைய செக்ரட்டரி ஆகக்கூடிய நிலைமை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான், அல்ஹம்துலில்லா. எல்லாம் எதிர்த்தாலும் ஏன்னு கேட்டால் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், ஏற்கனவே நெருப்பில் இருந்த அந்த காவி உடையில் உள்ளவர் நம்மளோட 2 வருஷத்துக்கு முதல்ல நேரடியாக ஃபைட் பண்ணார், 2 திருவில்ல கொண்டாந்து மாடருக்கு சம்மந்தமாக, குர்பான் சம்மந்தமாக, அல்லாஹ் கிட்ட தான் கையெழுத்து துவா கேட்டேன். தண்ணி மனிதனாக 2 மணிக்கு நின்று போராடையில் 2 சகோதரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க, உனக்கு ரிப்ல எல்லாம் கொடுப்பான், 2 வருஷத்துக்குள்ளே என்னாச்சு? நிர்வாண மரியாதை வச்சானா இல்லையா? அல்லாட துவாக்கள் கேட்குற துவா அல்லாஹ் கபுளாக்குறான் இந்த உலகத்திலே. நீங்கள்லாம் எனக்காக துவா செஞ்சுக்கலுங்க, நீண்டாயில் கிடைக்கணும்ட்டு. ஏன்னா பெருமைக்காக சொல்லலை சகோதரர்களே, மறுமைக்காக சம்பாரிச்சு கொள்ளணும், அதான் ரியல் பிஸ்னஸ். இப்படி இருக்கிற நேரம் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தோட போகிறதா இல்லையா கலாவைக்கு போகிற இந்த ஆப்ரேஷனோட, அங்கே என்னது பரகாதனின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, நானும் ஆப்ரேஷன் பண்ண நோயாளி, வயிற்றில் ஆப்ரேஷன் ஓட்டையும் இதாக்கிட்டு பஸ்ஸில் ஃபுட் போர்டில் உட்காந்து போகிறோம், 40-50 பேருக்கு மேலே பஸ்ஸில் போகிறதையும் 2 hour தாக்குற தாக்கு ஸ்ரீலங்கா தௌஹீஜமா தமிழ்நாட்டு தௌஹீஜமா யார் இஸ்மாயில் சலபின்னு சொல்லக்கூடியவர், அவரோட நான் நேரடியாக ஃபோனில் பேசியிருக்கேன். இவங்க ஒரு எனக்கு நான் சேரலை இந்த கொள்கையில், ஆனால் இவங்க சரியாக இருக்கிற மாதிரி விளங்குது. இவங்க சகாபாக்களை தூற்றலையே தலைக்கு மேலே வச்சு கண்ணியப்படுத்துகிறோம், பின்பற்ற தகுதி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரசூலுல்லாஹ்வோட சொல் செயல் அங்கீகாரம் அவ்வளோத்தான், அதுவும் சஹியான ஹதீஸ்களை பின்பற்றுங்கன்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்களே, நீங்கள் இவங்களை இவ்வளோ தூற்றுறீங்களே, 2 hour விருத்து போய்ட்டு வெளியில் வந்துட்டேன் கலாவையில். அல்ஹம்துலில்லாஹ் கலாவையில் எனக்கு ஒரு கிழமை இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த நோம்பில் ஜும்மாவும் செஞ்சேன். அந்த நிர்வாகம் வந்து பேசுது, அப்துல்லா பாய் 2-3 வருஷத்துக்கு முதல்ல நீங்கள் எப்படி வந்துட்டு போனீங்க, ஜும்மா பயான் கேட்க வந்தீங்க, இப்போ பயான் பண்ண வந்துருக்குறீங்க. நான் கேட்டேன் கலாவை பள்ளியில் என்ன மாற்றம்னு, குணூத்தை எல்லாம் ஆக்கிட்டோம், கூட்டுத்துவா மட்டும் இருக்கான், இது வரைக்கும் கூட்டுத்துவா இருக்கையில் உனக்கு மவுத்துன்னா என்ன ஆகுறது? அங்கே இன்ஷா அல்லாஹ் தலைமைத்துவத்தோடு பேசி ஒரு பெரிய ப்ரோக்ராம் செய்யறக்குங்கிறாங்க. ஏன் ஸ்டடியாக நேரான மார்க்கத்தில் இல்லை, இங்கே வந்த உடனே என்னை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் இந்த கொள்கை சகோதரர்கள். இந்தியாவில் போய் 1 மாதம் புளிஞ்சு எடுத்துட்டாங்க, என்னது சும்மா இல்லை, 1 வருஷம் படிக்கிறதா 9 வருஷம் படிக்கிறதெல்லாம் 1.5 மாதத்தில் கொடுத்தா எப்படி போட இல்லாமல், 3 நாளில் இங்கே எனக்கு மென்டலாகி தான் போனோம் படித்து இங்கே கொடுத்த. ஆனால் மாஷா அல்லாஹ் உலகத்தில் இலங்கையில் உலகத்தை விடுவோம், இலங்கையில் இருக்கக்கூடிய டாப் ரேங்கில் இருக்குது. சின்ன சின்ன குறைநிறைகள் இருக்கலாம் நிர்வாகத்திலேயோ, அது அல்லாஹ் காலம், மனிதன் ரீதியில் என்கிட்ட குறைநிறைகள் இருக்குது, ஆனால் குரானையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஹதீஸை சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த அமைப்பு இருக்குங்கிறத மனசில் தைரியம் எடுத்தோட்டி உடனடியாக வந்து பேசினாங்க. எங்கள் ஊரில் உள்ள இஸ்லாமிய நலன்புரி சங்கத்தில் உள்ள அவ்வளோ பேரும்
சபா பரகதனி ஐயா யாரோ என்ன அமைப்பில் இருந்தாலும் சரி எல்லாம் எஸ்எல்டியோட சேர்றோம் ஜும்மாவை காலை அனுப்புங்க. இப்போ எங்களுக்கு வேணும் ஜும்மா தொழுக. உடனடியாக ஓகே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஜும்மாவுக்கு அனுப்புகிறாங்க. மாஷா அல்லா 50 பேர் இருந்தது 60 70 80 ஆகி சார சாரே வர்றது. நாங்களும் வீடுகளில் தொழுகிறோம். குரான் ஹதீஸ் மார்க்கை நோட்டி யார் யார் எங்களோட இருந்தாங்களே தௌஹீத்னு சொல்லக்கூடிய பேர் தான் எங்களை இருந்தாலும் வராமல் இருக்கு. ஆனால் புது புது முகங்களாக இருக்குது. எங்கேருந்து நல்லா கொண்டு வந்து வைப்பான். ஒருத்தர் இருந்தாலும் சரி பாய் ஜும்மாவுக்கு வருவாங்க. எங்கே இருக்காங்க ஸ்ட்ராங்கா. இவங்களுடைய அமைப்போட சேர்ந்து இந்தியாவுக்கு போன உடனே அப்போ தான் வெளிப்படுத்துகிறேன் பூசாரிங்கிறத சொல்லணுமே. இவ்வளோ காலம் யாருக்கும் சொல்லலை. சொல்லணும் சும்மா சர்வசாதாரணமாக கேட்டும் கேட்காத மாதிரி பேத்துருவாங்க. இப்போ முனாஜித் மௌலவி ஒருத்தர் இருக்கிறார். போன முறை வவுனியாவில் எனக்கு பயன் தரேனார். அவர் அட்ரஸ் கேட்காங்கல்ல சரியா. இன்ஷா அல்லாஹ் வவுனியாவுக்கும் ஏகத்துவம் போகும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சபாப் ரேடியோ ப்ரோக்ராம் கண் சிகிச்சை எல்லாம் என்ஜிஓ நிறுவனங்கள் மாதிரி செஞ்சு கொண்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு தாவா இவங்கக்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை. ஸ்ரீலங்கா தவி ஜமாத்துக்கு நாங்கள் தான் கொடுக்கணும். இது எடுக்கிற ஜமாத் ஏன்னா உண்மைக்குமே கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் வறுமையிலையும் வாடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய பைப்பெல்லாம் கிடையாது. அங்கேருந்து பெரிய பெரிய டெப்பர் தானே வெளிநாட்டில். இன்ஷா அல்லாஹ் அடைக்கப்படும் எதிர்காலத்தில் அரபி பாஷையில் அரபி மக்கள் நம்மளோட இருக்காங்க. தொடர்பா ஒரு அரபி வர்றாரு வீட்டுக்கு அப்துல்லா குஃபைலின்னு சொல்லி கேட்குறாரு எந்த அமைப்பு ஸ்ரீலங்காவில் உண்மையான ஏகத்துவத்தை சொல்லுது. அப்போ தலைவர் ரியால் சகோதரரோட இருக்க அமைப்பெல்லாம் சும்மா எங்களுக்கு தீனை தான் போடுது. தீனை போடக்கூடிய மார்க்கம் தீனக்கூடிய அமைப்பு ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத் மாஷாஅல்லாஹ். உடனடியாக கால் பண்ணி சிங்கள மொழியில் 1000 குரான் அடிக்கணுங்கிறாரு. தனி மனிதனா அவர் வந்து நிறுவனம் கிடையாது. அவர் உள்மனசில் சொல்கிறாரு எவ்வளோ அமைப்புகளுக்கு என்னென்ன உதவி செஞ்சுருப்பாங்க. ஷோ காட்டுறாங்க எத்தனையோ ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு. எங்கள் ஊருக்கு வந்து பிச்சைக்காரன்ட்ட வந்து இந்த சனிய மூந்த கதை தான். ஏன் எங்ககிட்ட 8000 ரூபா சல்லி வாங்கிட்டு போனாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் இந்த தப்லீக்கினுடைய எதிர்ப்பு தாங்க முடியலை சகோதரர்களே. இந்தியாவில் போய் இஸ்லாத்தை படித்த உடனே பேப்பரில் போடுறாங்க ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் கூப்பிட்றாரு ஐ லைக் டு டிபேட் வித் யூ அப்துல்லா ராஜமாணிக்கம் கம். ஆத்தூருங்கிற ஊருக்கு போகிறோம் சென்னையிலேருந்து. உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அப்படியே கிறிஸ்தவன்ட்ட போயிட்டு டிவைட் பண்ண போய் தோத்துட்டான். சத்தியத்தில் நிற்கிறீங்க பாய் உங்களுக்கு பேச திறமை இருக்குங்கிறான். எப்படி தட்டி எழுப்புறாங்க. எனக்கு இப்படியாப்பட்ட மக்கள்கிடமெல்லாம் பேசி பழக்கம் இல்லை. அல்ஹம்துலில்லா 100,000 இருந்தாலும் பேசக்கூடிய தைரியத்தை எல்லாம் கொடுப்பான். உலகளாவிய ரீதியில் இந்த தாவாவை கொண்டு போகிறதுக்கு அந்த அமைப்புக்குள்ளே உள்ள அவ்வளோ சகோதரர்களுக்கு எல்லாம் கிருபை செய்யணும். இந்த அமைப்பில் இருந்து தான் எங்களை அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு அந்த கிருபை செய்யணும். போய் பேசுனா அவர் சும்மா வரல. ஒரு இந்து சகோதரர் 10-15 பேரை வச்சுக்கிட்டு அதில் உள்ள என்னுடைய இந்த வீடியோ ரெக்கார்டெல்லாம் இருக்குது. அவர்கிட்ட ஒரு 8 கேள்வி கண்டதார். ஒரு கேள்வியிலே எல்லாத்துக்கும் பதிலை சொன்னேன். ஜீசஸ் நாட் சன் ஆஃப் காட், ஜீசஸ் ப்ராஃபிட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு அந்த புக்கு பழைய ஞாபகம் வருது. பேசுகிற இஸ்லாத்தை பற்றி அவர் பேசி 8வது கேள்வியில் 1வது கேள்வியில் அவ்வளோ 42 நிமிஷமாக என்னமோ நினைக்கிறேன் ஐ லைக் டு பி ஏ முஸ்லீம்ட்டார். அல்ஹம்துலில்லா தலைமத்துவத்துக்கு கோலடிச்சா அவர் கிறிஸ்தவ போதகர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பகிரங்க தாவா ரோட்டில் இந்து சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதில் ஒரு வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லா அடே இவ்வளோ பாக்கியம் இருக்குது. 10 வருஷம் நாங்கள் என்ன செஞ்சோம் வெறியில் மாதம் படித்தோம் கஷ்டப்பட்டு படித்து வந்தா சுபஹானல்லாஹ். வந்ததுக்கு பிறகு தான் ஆரம்பம். முன்னையெல்லாம் சாதாரணமாக எல்லாம் மழுப்பிக்கிட்டு போனோம். ஆனால் ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத்துக்கு சேர்றதுக்கு முதல்ல சொல்லிட்டாங்க நீங்கள் சேர வேணாம், நீங்கள் தப்லீக்கோட போயிட்டு அப்துல்லா நீங்கள் போகக்கூடாதுன்னு எனக்கு வார்னிங் வருது. எங்கள் சவுதியிலேருந்து அந்த நீர்கொழும்புலேருந்து ஒரு அமைப்பு யஹியா சில்மின்னு சொல்லக்கூடிய ஒரு நினைக்கிறேன் அவங்களாம் உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு அது உண்மை உள்ளுறவுலாம் கொடுத்தாங்க. நோய் வந்த நேரம்லாம் எங்களுக்கு சின்ன சின்ன சப்போர்ட்டுகள். ஆனால் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிறதுக்கு அப்பனையே கேட்கலை. கோயில் நிர்வாகத்தில் அப்போ இருந்தாலும் நான் கேட்டுக்கிட்டு தான் வந்தேனா தப்லீக்கோட போயிட்டு கூட்டுதுவா குடுத்துருக்க இடத்துல போயிட்டு உட்காந்து தொழுவலாம். ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத் குரானையும் சஹியான ஹதீஸையும் சொல்லுது அங்கே போய்ட்டு தொழ வேணாம்னு சொல்கிறது நீ யாருங்க அப்பா ஆர்டர் போடுறதுக்கு. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். என்னுடைய தகப்பனு கூட எனக்கு ஆர்டர் போட முடியாது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னிட்டு அவங்களாம் கடுமையாக திட்டுறாங்க. நானும் பயந்துட்டேன். அதுக்கு முதல்ல பாத்தியில் எதுவும் கொண்டு போகிறோமோ நம்ம ஊர் மக்களே வழி கெடுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஊர் மக்கள் நேரான வழிக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னா ஹக்கும் பாத்திலும் ஒன்றா கலந்து வாழ முடியாதே. ஹக்கு பாத்தில் பிரிக்கணும். இன்றைக்கி கூட காலையிலேருந்து நிறைய போலீஸ் இப்போ எத்தனையோ பிரச்சனைகள் அடிக்க போய்ட்டு போலீஸில் இருக்கையில் ஒருத்தர் வந்து சொல்கிறார் ஊரில் இறைச்சி கடையில் விற்கக்கூடியவர் சேர் தமிழ மினிச்சவங்க ஆக மாட்டேங்கன்னு எங்கே இருக்கிற ஈமான் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சுபஹானல்லாஹ். அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு என்னன்னு கேட்டால் சாதாரண ஆள் இல்லை. சூரா சபையில் வந்தாலும் ஊரில் சிவில் ஆரக்ஷக கஞ்சா அபீன் குடு போம்பிளாஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன். ரெக்கார்ட் ரக்வானைக்கு குடு கொண்டு வந்த முத முஸ்லீமே அடிச்சு தான் விரட்டணும். எங்கே இருக்குது மார்க்கம். இவங்க என்ன செய்கிறாங்க
இப்படியா பட்டாலும் சொன்னாடி அவன் போலீஸ்ல நல்ல நம்ம பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் அவன் நியாயத்தை பேசி சத்தியத்தை எடுத்து அவன் சொல்றான். இவனை பார்த்தா இவ்வளவு அழகா வாழ்றான், உங்களை பார்த்தா உங்களுடைய வாழ்க்கை வள எப்படி இருக்கு. நோம்பு நேத்து முந்தின நாள் ஒன்னாம் தேதி பகல் பச்சை தூசணம், உனக்கு போலீஸ்ல என்ட்ரியில கூட எனக்கு சொல்ல முடியல. யாரு? தப்லீக் சகோதரர்கள். தப்லீக் என்ற பேர் தாங்கி சகோதரர்கள் இப்படி சொல்லி அடிக்க வராங்க நம்மளை. வீட்டுக்கு பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன், கல்லடி தொழுற இடத்துக்கெல்லாம் அடி விடுவது. இப்பத்தான் நினைக்கிறாங்க தமிழ்நாடு தவி ஜமாத்துல சொல்லி அனுப்புறாங்க, அக்க சொல்லையில பிரச்சனை வரும், இவ்வளவு நாள் வராதெல்லாம் வருமா? எப்படி கல்பிட்டியில போயிட்டு பயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 23 பள்ளியும் 25 பள்ளி ஜும்மா பள்ளி மூணு சேர்ந்து மூணு கோயிலையும் கூப்பிட்டு மசூரா என்னது கோயில் நிர்வாகிகளை கூப்பிட்டு உங்க மதத்தை கேவலப்படுத்திட்டு போலீஸ்ல போயிட்டு என்ட்ரி போடுங்கன்ட்டு உடனடியாக இங்கே தலைமைத்துவத்துக்கு கோல் அடிச்சுட்டு இங்கே கொடுக்குறாங்க. பாய் சத்தியத்தில் இருக்க இங்கே போங்க, எல்லாம் வெற்றியை கொடுப்பான். உள்ளுக்கு போனால் போலீஸில் எல்லாம் நிற்கிறான், சுற்றி ஊர் மக்கள் எல்லாம். அவன் சொல்கிறான், கோயில் மூணு கோயில் வந்திருக்கோம், நீங்கள் என்ன சாமியை பாலில் குளிப்பாட்டி காணில் போனிச்சான் சொன்னேன். நான் கடந்து வந்த பாதையை எப்படி சொல்கிறது? நான் என்ன தங்கமாக தட்டிக்கிட்டு இருந்தேன், நான் கடந்து வந்த பாதையை பற்றி சொன்னேன் சகோதரே. எனக்கு இழிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இல்லை. என்னுடைய சகோதரனை இலங்கைக்கு ஆர்எஸ்எஸ் இஸ்லாத்தினுடைய எதிரியை கொண்டு வந்து 300 பேர் வச்சு கேம்ப் செய்கிறார். அவர் இந்து மதத்தை போதிக்கிறார், ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இஸ்லாம் அழகான மார்க்கமே, அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றலாமே. அப்படியேப்பட்ட சகோதரத்துவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆர்எஸ்எஸ் லீடர் எல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன், அவர் வாராரு ஸ்ரீலங்காவுக்கு. அவருக்கு நம்ம இந்து மதத்தை பற்றி எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நம்ம தான் பூசாரியாக இருந்தோமே. அழகான முறையில் வீட்டில் சாப்பிட்றாங்க. ஆர்எஸ்எஸ் லீடர் என்ற சகோதரன் சரியான கட்டுக்கடுப்பாக இருக்கார். இங்கிலீஷ் குரான் ஒன்று கொண்டு போயிட்டு, ஹலோ வெல்கம் டு ஸ்ரீலங்கா, I like to give a small gift. Take this is the Quran. கொடுத்துட்டு அவர்கிட்ட இந்து மதத்தை பேசினேன். ஓகே, இதில் படிச்சுட்டு ஏதாவது ஒரு பிளர் தான் எனக்கு கண்டெக்ட் பண்ணு. ஆனால் இந்து மதத்தில் 1000 பிளருக்குன்னு எனக்கு சொல்லலும். அதுக்கு பிறகு இந்த ஊருக்கு வரவே கூடாது, நீ எங்கள் ஊருக்கு நீங்கள் வரக்கூடாது. சரியாக நீங்கள் வந்து சரியான முறையில் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா பெரிய சுவிட்ச் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் எல்லாம் சரி. இப்படியா இருக்கக்கூடிய ஏண்ட இந்து சகோதரர், என்னுடைய சகோதரன் இந்து நட்பணி பண்ணுற பொருளாளர் இருப்பார், அவர் அசோக்குமார் ரத்னபுர ஸ்கூலில் டீச் பண்ணுறாரு. இவருக்கு அடி உழுவுது அங்கே கோயிலில், அடி அப்படி தான் வரணும். அடித்தா தான் அங்கே திருந்தி வருவாங்க. அடித்தவனுக்கு உனக்கு 1000 ரூபா கொடுக்கணும் சொந்தக்காரன். இவரும் அப்போத்தான் நம்ம மார்க்கத்தை போதிக்கக்கூடியவனுக்கு பிரச்சனைகள் வந்தால் தான் வெளியாகுவாங்க, அப்போ தான் இஸ்லாத்தை பற்றி விளங்கும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, உறவு விட்டு கொடுக்க மாட்டான், முஸ்லீம்கள் அடிக்க வந்தாலும் போயிட்டு கேட்பான், எங்கள் சகோதரன். ஆனால் இணைவைப்பாளர்கள் அவங்க வேறே இருக்காங்க. ஆனால் கடவுள் கோட்பாட்டில் வித்தியாசமாக இருந்ததுக்கு உறவுகளை சேர்ந்து வாழ்கிறோம். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் சாரசாரியாக இஸ்லாத்துக்கு எடுத்து நாங்கள் மக்களை சரியான வழிக்கு கொண்டு போகலை, பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது இந்த ஸ்ரீலங்கா தவி ஜமாத்துக்கு. அவங்கள்ட்ட தாழ்மையாக நம்ம கேட்டுக்கவும் வேணும். எங்கள் ஊரில் எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களுக்கு சரியான மார்க்கத்தை இப்போ தான் ஓரளவு சொல்லிக்கிட்டு போகிறோம். இது இவங்களுடைய பயான்கள் ஜும்மாக்கள் நடக்குது, குரானும் ஹதீஸும். எப்படியாவது இவங்களுடைய அந்த தனி இந்த இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த அமைப்புக்கு இருக்குங்கிறத நான் உணர்வு ரீதியாக சொல்கிறேன். நிறைய மக்களுக்கு குறைஞ்சது 1 மாதம் வந்தவனுக்கு சரியான பேஸ்மெண்ட்டை போட்டு அனுப்பிவிட்டு அவன் தாய் ஆகிடுவார். இன்றைக்கி இல்லாதனால தான் பாய் வந்த மக்கள் எங்கேயோ இருக்கக்கூடியவதை பார்க்குறோம். கிட்டத்தட்ட நம்மளோட ஊரில் அல்ஹம்துலில்லா 400-500 பேரை எடுத்து தேர்ந்தெடுக்கலாம் தான் இஸ்லாத்துக்கு வந்த குடும்பங்கள்னு சொல்லி, இஸ்லாத்துக்கு வந்த மெம்பர்ஸ். 100 குடும்பம்னா என்னாச்சு, 4 பேர் வச்சா 400 பேரே. ஆனால் 100 பேர்த்துக்கிட்ட சரியான மார்க்கம் இருக்கிறதோ அல்லாஹ் ஆலம். அதனால் இந்த அமைப்போட இந்த அமைப்புக்கு ரக்குவானை ஒரு பெரிய ஒரு பொறுப்பு களமாக இருக்குது. அதனால் இதற்கு அந்த தபலிக்கு நம்மளை வெட்டி கொண்டு ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க போட்டு தள்ளிடுவோன்னு, இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி நேற்று அதுதான் நடந்தது, இறைச்சி வெட்டு விற்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் தபலிக்கெல்லாம் தூண்டி விட்டு நடு சந்தியில் வச்சு அடித்து கொள்ள வராங்க சகோதரிகளே. 1ஆம் தேதி யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன் அந்த இடத்துலையும் பயன்ட்டான், அங்கே தான் தமிழ்நாடு தொழில் ஜமாத்தை அட்டி பேஸ்மெண்ட் இங்கே நல்லா போட்டு அனுப்பலாம், அங்கே 1 மாதம் ட்ரைனிங். நீ சொல்லு, நான் நோம்பு சகோதரனே அஸ்ஸலாமு அலைக்கும், ஏன் சண்டைக்கு வரீங்க? எனக்கு ஊரை ரெண்டாக பிரிச்சுட்டேனா, இவ்வளோ காலம் ஒத்துமையாக இருந்தாங்க, சாஃபி அனஃபி மாலிக் அம்பலின்னு கபூர் வணங்கி காதியானி நாசப்பந்தி, நாங்கள் வந்து தௌஹீத்னு சொல்லி வேறையாக பிரிச்சுட்டோமா? எப்படி இருக்கு நிலைமை? இவன் ஊரை ரெண்டாக பிரிச்சுட்டான். யூதன் இஸ்லாத்துக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காரே அப்படி சொல்கிறானுங்க. யூதன் இஸ்லாத்துக்கு ஆள் எடுக்கிறான், நல்லா சிந்திச்சு பார்த்தா யூதன் சரி இஸ்லாத்துக்கு ஆள் எடுக்கிறான், நீ முஸ்லீமாக இருந்து என்ன செஞ்சிருக்கிற? ரசூல் அல்லா இந்த மார்க்கத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளோ தியாகம் பண்ணார், அந்த நபி பட்ட தியாகத்தை விட நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? குழி தோண்டி இஸ்லாத்தை பொய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா?
சொல்லணுமா இல்லையா? எவ்வளவு மனசு வேதனையில இருக்கு சகோதரர்கள்ட்ட பேசல. அது சூரா கவுன்சில் ஒரு ஆறு மாசம் இருக்கல, அவ்வளவு சிறிலங்கா தௌஹீத் ஜமாத்துக்கு அந்த கடிதங்களை கொடுக்குறேன். இனிமேல் எங்கட ஊர்ல ஜம்மியத் உலமா யாரும் வந்து ஒரு சூரா சபை உருவாக்க முடியாது. ஏன்னா சூரா சபை தலைவரும் தப்லீக் ஜமாத்தினுடைய தலைவரும் ஒருத்தர் தான். இலெக்ஷன்ல அவர் தான் ஒரு ரெண்டு மூணு ஓட்டு கூட வந்து வந்தாரு. செக்ரட்டரி கையில தான் பவர் இருக்கு, நான் தான் செக்ரட்டரியானே. ஊர்ல உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீக்க போகையில ஏழு பேத்துல எங்க ஊர்ல உள்ள மந்திரி ஏழாவது மெம்பர்ஸ் ஆகுறாரு. ஒரே ஒரு பிரச்சனை, இங்கே மந்திரி ஆகலாம்னு ஒரு என்ன இருந்துச்சு, இவங்க சேர்ந்துட்டு அதுவும் இல்லாமல் போச்சு. ஏ இலெக்ஷன் கேட்கலாது, அப்படி கேட்கல. ஆனால் அது டஸ்ட்பின், நல்ல நேரம் தப்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றினான். இந்த சூரா சபையில் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்தால் தூக்கம் வராது சகோதரர்களே. வெளிநாட்டுக்கு போயிட்டு சொல்ல இயலாது, அது சொல்லக்கூடாது. சொன்னால் எனக்கு என் மனசு கேட்குதில்லை. இவ்வளோ பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்க நேரம் கடிதம் ஒன்று வருது. அவர் எங்களுடைய கொள்கை சகோதரர், என்னுடைய சகோதரன் தப்லீக் ஜமாத் தலைவரும் சூரா சபை தலைவரும் பாப்பாட சொத்தை 32 வருஷம் பிரிக்கலை, 10 வருஷம் எனக்கு சலாம் கொடுக்கல. ஏன் இவர் ஏகத்துவவாதி தௌஹீத்வாதினால அவங்க தப்லீக் சலாம் கொடுக்கல 10 வருஷம். எங்கே இருக்கு இஸ்லாம்? விசாரணை செய்கிற எப்படின்னு கேட்டால் ரத்னபுரி ஜமியத்துல்லாமா வருது, எல்லா முன்னுக்கும் பள்ளியில் இழுத்து சீரழித்து அடிச்சு இழுத்து போடுறாங்க என்னை வெளியில். எப்படி தர தரன்னு எல்லாம் சேர்ந்து அந்த குடும்பம் இன்னும் எனக்கு நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் பாப்பாட சொத்தை 10 வருஷம் 3 நாளில் சலாம் கொடுத்துக்க சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் எப்படி தலைமைத்துவத்திலிருந்து செய்கிறீங்க? அனிஷன் சொல்லக்கூடிய அந்த மனிதன் பேரை சொல்லி சொல்லணும், அப்போ தானே மக்களுக்கு தெரியும் தப்லீக் ஜமாத்தினுடைய அமீர். இவர் தான் மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு யூதன் யூதன்னு வீட்டு கல்லடிக்க சொல்கிறார். பச்சை குழந்தை இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் பால் குடிக்கக்கூடிய பிள்ளையெல்லாம் அதருது. அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய மனைவியுடைய ஈமா நம்மளோட இஷ்டம். என்னது அம்மா அப்பா அண்ணன் தம்பி இல்லாத இந்தியா பிள்ளைய தான் நான் திருமணம் முடிச்சிருக்கேன். அந்த பெண் சொல்கிறா கல் உழுவுது எல்லாம் 2.5 தொழுது, அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம். அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுக்குறான். சுனாமியில் ஊடுகள் போகுது, கல் தானே போயிட்டு போகுது. எப்படி ஈமான் நம்ம பொலிச்சு கால் பண்ணுறோம், அவள் அப்படி சொல்கிறா. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தில் பள்ளியில் அடிக்க வந்த உடனே உடனடியாக வந்து வீட்டில் டென்ஷனாக உட்காந்துருப்பேன். எங்கே போனாலும் பிரச்சனை தான் இந்த நாளும் முஸ்லீம்கள்கிட்ட இருந்து. ஆனால் நன் முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு தடை அணிக்கிறது இந்த பேர் தாங்கிக்கூடிய தப்லீக் ஜமாத்தில் உள்ளவங்க. பேரே சொல்லித்தான் சொல்லணும். எங்கள் ஊரில் நமக்கு செய்யக்கூடிய கொடுமைகளை கொஞ்சம் சொல்லுவாங்க, பாய் நான் இஸ்லாத்துக்கு வந்து எந்த அமைப்பில் பாய் சேர்றது? நீங்கள் குரானும் அதிசயம் மார்க்கங்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த தாளம் கித்தாப்பில் உள்ளே தான் மார்க்கங்கிறாங்க, குரானை பார்க்கவே மாட்டாங்க. இங்கிட்டு ஜமாத்து இஸ்லாமிய அரசியல் பிடிச்சவர் தான் சரிங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்கு பாய் சேர்றதுங்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ், யார் தடையாக இருக்கிறான்னு நீங்களே சிந்திச்சு கொள்ளுங்கள். அப்போ அவருக்கு சொல்கிறோம் 23.5 லட்சம் அவர் பிரித்து கொடுக்குறாரு, காரை விற்று கொடுக்குறாங்க. எப்படி இருக்குது? அப்துல்லா ராஜமாணிக்கத்தை வச்சு எல்லாம் வேலை வாங்குறானா இல்லையா? இதில் அவங்களுக்கு கோபம் வெக்கம். போலீஸில் என்ட்ரி ஒன்று போடல. இந்த பள்ளியில் இப்படி இருந்து வெளியில் போன பிறகு இந்த அமைப்பில் போயிட்டு இந்தியாவிலேருந்து வந்ததுக்கு பிறகு கல்பிட்டியில் நடந்த செய்தியை நான் விட்டுட்டேன். அவ்வளோ பேர் வந்தோடைய போலீஸுக்கு போகிறோம், எங்கள் தப்லீக்கில் உள்ள 25 பள்ளியும் 3 ஜும்மா பள்ளியும் உண்மை செய்தி வேணா கல்பிட்டிகளை கோல் அடிச்சுக்கலுங்க. எல்லாரும் வந்து இருக்காங்க இன்றைக்கு உள்ளுக்கு தான் பாய். நான் சொன்னேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சத்தியத்தை இங்கே உள்ள நம்மளுடைய அமைப்பில் உள்ள செக்ரட்டரியும் பேசினார், நீங்கள் பேசுங்க சின்ன பாயிண்ட்ஸுகளை சொல்லி கொடுத்தாரு. போனேன், போனட்டே அங்கே போலீஸில் நிற்கிறாரு எல்லாம் வந்து. அதுக்கு முதல்ல லேடிஸ் பயன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அடிக்கிறதுக்கு வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க வெளியில். போனால் அடி உழுவும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் பெண்கள் சம்மந்தமான பயன் கொடுக்குற நேரம் உள்ளுக்கு வந்து அறக்காட்சியோட கை கொடுத்துட்டு போகிறாங்க. அடிக்க வந்த மனுஷனுக்கு கை கொடுத்துட்டு போகிறாங்க. என்னடா உங்களை அடிக்க தான் வந்தாங்க, கை கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த இஸ்லாத்தை சொன்னோம், என் நான் கடந்து வந்த பாதையை சொல்ல இவங்கெல்லாம் ஏற்றி விட்டாங்க. தர கோலம் அடிச்சு இப்படி இப்படி செஞ்சுட்டான்ட்டு போலீஸுக்கு போனால் எல்லாம் நிற்கிறான் கோயிலில் உள்ள. ஓ ஆய்வு எங்கள் சாமியை இப்படி செஞ்சாங்க வாங்க இவங்கெல்லாம். அப்போ தான் பார்க்குறேன் சந்தோஷம், தலைவர் ஒருத்தருக்கு தாவா பண்ணுறாரு, செயலாளர் நன் முஸ்லீம் தாவா செஞ்சே இல்லையா, எப்படி செய்யணும்னு கேட்குறாங்க. நான் சொல்லித்தரேன்றது, ஆனால் சொல்லிக் கொடுக்க தேவை எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே நல்லா கொடுத்தாச்சு. எல்லாம் 50-100 பேர் ஒவ்வொருத்தருக்கும் தாவா. எனக்கு சரி சந்தோஷம், மாஷா அல்லாஹ் எல்லாரும் தாவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னது சகோதரரே, இந்து மதத்தை பற்றி அவர் இப்படித்தான் சொன்னார் இப்படி சொன்னார். ஒரு சிங்கள சகோதரர் போலீஸுக்கு வந்து சொல்கிறாரு, எங்களுடைய கடவுளையும் இப்படி பௌத்த பகவானை புத்த பகவானை இழிவுபடுத்தி பேசினாராமேன். இல்லை, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு, நான் சம்பூர்ணமாக தம்மபதையை படித்தேன், கடவுள் கோட்பாடு எங்கேயுமே இல்லை, கடவுள்னு அவர் சொல்லவும் இல்லை, அவரை சந்தி சிலை வச்சு கும்பிடக்கூடியவங்களா இருக்காங்க, இது உண்மையான அவர்கிட்ட ஓ உண்மை எத்தனை மாயின்ட்டு ஆயம் போயிட்டான், ஒன்றும் சொல்லலை. சிங்கள மக்களை தூண்டி விட்டு தமிழ் மக்களை உள்ளுக்கு போயிட்டு உட்காந்துட்டு ஓஎஸ் கேட்குறாரு சிங்கள மக்கள்கிட்ட, நீ என்னதுக்கு வந்தாய்? நல்ல மனிதன் நேர்மையாக நடந்து கொண்டார், அந்த ரெக்கார்டிங் இருக்கேன்ட்ட. நீ என்னதுக்கு வந்த? இல்லை எங்கள் கடவுளை நீ போ, ரெக்கார்டிங் இருக்கா? இல்லை, இது இந்துக்கள் வந்திருக்காங்க. என்ன அவங்ககிட்ட கேட்டால் என்னன்னு, சேர் எங்கள் கடவுளுக்கு 2 பொண்டாட்டின்னு சொல்லித்தான்ட்டு. சூஃபான் அல்லா, முருகனுக்கு 2 பொண்டாட்டி இல்லாமல் வள்ளியின் தெய்வம் என்ன 1 பொண்டாட்டியா சொல்லத்தானே வேணும்?
ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேன்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயங்களை சொன்ன நீங்களே இழிவுபடுத்திடுவோம் சார். இந்த கிரி ஒக்கம் வக்கரில் காணுவே ஏனவாலும் கிரியெல்லாம் வைக்கிறது மேலே பறக்குது எல்லாம் காணில் போகுது அநியாயம் 100 கோடம் பால்னா என்ன ஆகுறது. இதெல்லாம் என் மனசுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆரம்பத்தில் 10 நிமிஷம் அதை பற்றி சொன்னாலும் முஸ்லீம்கள் இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய விரோதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கபர் வணங்கக்கூடியவங்களாகவும் இந்த மாதிரி கூட்டு துவா குணூத்து கத்தம் பாத்தியா தாளம் இந்த மாதிரி சீதன கொடுமைகள் எவ்வளோ அந்நிய மக்களோட எத்தனையோ பெண்கள் ஓடி போயிருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னா அவன் தூண்டி விடுறான். சரி வந்திருக்கிறானே ஒரு பூசாரியாக இருந்தாலும் ஆச்சாரியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வாயில் பிள்ளையாகிருச்சுன்னா கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம்னு சொல்லாமல் அவ்வளோ பள்ளி நிர்வாகம் அந்த ஜும்மா பள்ளியில் செஞ்சு இந்த கோயில் கமிட்டியை கொண்டு போய்ட்டு போடுறாங்க பேச சொல்லி ஓஎஸ்சிட்ட போயிட்டு சொன்னேன் ஐ நோ த லோ பெட்டர் தென் யூ எடுத்து போட்டேன் ஐ எம் சிவில் செக்யூரிட்டி சேம் யூ ஆர் டேக்கிங் சேலரி ஐ எம் வித்தவுட் சேலரி இதுக்கெல்லாம் சம்பளம் எடுக்காம தான் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குது அரசு நம்மளுக்கு எதிராக ஏதாவது செஞ்சால் தெரியணுமே. அவன் பார்த்துட்டு சொல்கிறான் எஸ் ஓகே அவருக்கு தெரியாது பதில் தெரியாது ஓகே தான் வேற ஒன்றும் இல்லை ஓகே நான் விளங்கிருச்சு இப்போ இல்லாட்டி தான் நம்மளை உள்ளுக்கு போட்டுருவானே அவர் எனக்கு ஒன்று சொல்கிறதுக்கு முதல்ல நம்ம டக்குன்னு விஷயத்தை சொல்லியாச்சு. இந்த நாட்டினுடைய சட்டம் கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு போவேன் எனக்கு நினைச்சா செய்வேன் ஆனால் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கான்னு சொன்னது தப்பா இல்லையே உசாவிக்கு போடு அவன் பார்த்தான் உசாவிக்கு போட்டால் இன்னும் தாவா ஆகுமே உள்ளுக்கு போனால் இன்றைக்கி ஒரு 500 பேத்துக்கு தாவா பண்ணிடுறான் பாய் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொன்னால் அல்ஹம்துலில்லா உங்களுடைய டைம் நீங்கள் கொடுத்தா இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேயா. அப்போ அந்த நிர்வாகிகள் கடுமையாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தலைவர் அடிக்கிறார் கோல் இங்கே தமிழ்நாடு இந்த எஸ்எல்டிஜே ரியால் நான் அடிக்கிறார் கோல் ஆன்சர் பண்ண தேவையில்ல ஏன் இவருக்கிட்ட நம்ம டென்ஷன் பண்ண தேவை அங்கேத்தான் எல்லாம் வேலையும் ஸ்மூத்தாக நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே. அவன் சொன்னால் மீ மௌலி துமாட்ட அம்மா முகுத்கே என்ன ஓயா தேசனாக்கிறான் எப்படி பதில் கிடைக்குது 5 மினிட் ஜஸ்ட் 5 மினிட் ஒன்லி எல்லாம் வெற்றியை கொடுத்தாரா இல்லையா எல்லாம் கோவில் நிர்வாகம் இவங்கெல்லாம் ஒண்டி ஒண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரு தப்லி கால்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு தம்பி உள்ளுக்கு தான் இவங்க வீரம் அந்த மாதிரி யங் டீம் செய்து எப்படி தாவா உட்காந்து முன்னுக்கு உட்காருங்க பாய் நடுவில் போயில உள்ளுக்கு வச்சு கொண்டு போனாங்க இறங்கையில் அடிச்சு விட்டாங்கண்ணா இப்போ எல்லாம் போலீஸில் போனோட்டி முன்னுக்கு உட்கார வச்சு அந்த கல்பிட்டியை ஒரு கலக்கணும் கலக்கிட்டு ஏன்னா இவங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் ஒரு ஒரு முனாஃபிக்குத்தனமாக நடந்து கொள்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த அமைப்பை எல்லாம் வீட்டுக்கு கூட சொல்லலை சாரி வீட்டுக்கு போயாச்சு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வந்து அடுத்த நாள் பயன்லாம் பண்ணொட்டி எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி. அதுவும் சில இந்து சகோதரர்களுக்கு கால் பண்ணுறாங்க பாய் நீங்கள் தாவாவை விரித்து வச்சுட்டு வந்திருக்கிறீங்க ஸ்ரீலங்கா தௌஹீத் தலைமைத்துவத்துக்கு பேசி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு கொள்வோம் பாய் இந்து சகோதரர்கள் சில பேர் வெக்கப்படுறாங்க நான் சொன்னேன் அடுத்த நாள் பேசி என்னுடைய நோக்கம் இந்து சகோதரர்களோ பௌத்த சகோதரர்களோ கிறிஸ்தவ சகோதரர்களோ கொச்சைப்படுத்தி மனசை புண்படுத்துவதில்லை சத்தியத்தை எடுத்து சொல்ல போனால் இதுதான் நடக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடந்தது நம்மளுக்கு எதிர்ப்பு வரும் ஆனால் எதிர்ப்பு அவங்க கிட்ட இருந்து வர்றதுக்கு பார்க்க எதிர்ப்பு முஸ்லீம் என்று பேர் தான் எங்கிட்ட எங்கள் ஊரில் வந்துக்கிட்டே இருக்குது போகிற போகிற இடமெல்லாம் பச்சையா அது வெளியில் எனக்கு சொல்ல முடியாது அப்படியாப்பட்ட ஒரு ஊரில் வாழையில் சில நேரம் நினைப்பேன் ஃபெடைப்பாக எங்கேயாவது போய்த்துருவோமா தௌஹீத் மக்கள் இருக்கிற இடத்துக்கு ஆனால் உள்மனை சொல்லும் இங்கேருந்து தான் நீ போராடணும் சொல்லு அப்போ தான் ஏகத்துவம் வளரும். நூற்றுக்கணக்காக வந்த மக்களை விட்டுட்டு போகலாது நம்ம தாவா பணியை தொடரணும். இப்படி இருக்கிற நேரம் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போனதுக்கு பிறகு சரிதான் மாஷால எல்லாம் எழுதிக்கிட்டு வந்த நோட்டெல்லாம் ஒன்றுமே பார்க்கல இன்னும் எவ்வளோ இருக்குது சும்மா ஆரம்பத்தில் மட்டும்தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை பற்றி எங்களுடைய சகோதரர்கள் நல்ல எண்ணத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க பாய் இந்த முறை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தில் 2 மௌலவி எடுத்து நம்ம போதனை பண்ணணும் 2 மௌலவி எடுத்தால் பிரச்சனை ஆகிரும் 1 மௌலவி எடுத்து நாங்கள் நோம்பு எங்கள் ஊரில் தராவித்தில் கூடிய ஒரு மக்கள் இல்லை உண்மைக்கு நீங்கள் இங்கே கேட்டுக்கொள்ளுங்க தராவி தொழுகிறதுக்கு ஒரு சின்ன பொடியை அனுப்பியிருக்காங்க 1000 குடும்பம் இருக்குது தராவி அதான் தராவி என்று ஒன்று பேரெல்லாம் கிடையாது இரவு தொழுகை அந்த தொழக்கூடிய ஒரு ஆள் நின்று தொழக்கூடிய மக்கள் இல்லாது ரக்குவானே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டுங்கிறதுக்காக ஏன்னா வளரக்கூடிய இடம் நாங்கள்லாம் குப்பையில் கிடந்த குண்டுமணி மாதிரி இந்த அமைப்போட சேரலைனா அப்படியே அப்துல்லா ராஜமணிக்கு ரக்குவானுக்குள்ளதை யாருக்கு தெரியுமா கொள்கை இதன் உங்களுக்கு எனக்கு இடையில் என்ன உறவு என்ன உறவு சகோதரர்களே கலிமா உறவு ஏகத்துவ உறவு அங்கே வச்சு அவனுக்கு அட்டிக்காரில் சொன்ன நீ அப்துல்லாவுக்கு அடிச்சேன்னா ஸ்ரீலங்கா முழுக்க தெரியும் எப்படி தனி மனிதன் இல்லை அட்டி ஆனால் அடியை வாங்குவேன் பயான் என்னது கோபத்தை அடக்கிக் கொள்கிறோன் உண்மையான வீரன் மல்யுத்தம் புரிபவன் மாவீரன் அல்ல எல்லாம் இந்துக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் சிங்கள மக்கள் என்ன அடிக்க வரான் இவன் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது சந்தர்ப்பமே ஏன்னு கேட்டால் பிஜே சகோதரர் போயிட்டு இந்தியாவில் படிக்கிறதுக்குன்னு என்ற நோக்கம் போகலை அவரை போய் பார்க்கணும் அவரை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் சொன்னாங்க தௌஹீத் போர்வையில் உள்ள இங்கே உள்ள மக்கள் தௌஹீத்னு சொல்லக்கூடியவங்க பேரில் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை
சுருக்கமா சொல்றேன். ஆறு நாள் போயிட்டு பிஜே எப்படி இருக்கிறான்னு பாக்குறேன், அவர் புகழ் மாலை பாடல. ஆறு நாள் தேடுறேன் படிக்கிறதுக்கு பார்க்க, உண்மைக்குமே சகோதரர் அவர் கடவுள் இருக்குன்னு சொன்னாங்க, போறேன் தேங்காய் வித்துக்கிட்டு இருக்காரு. அந்த கிளிப்ஸ் வீடியோ என்கிட்ட இருக்கு, தேங்காய் வித்துக்கிட்டு அவர் நிக்கிறது, தேங்காய் மூட்டையும் எடுத்திருக்கேன் வீடியோ. ஒரு ஃபுட் பைசிக்கல் இல்லை. இப்படி இருக்கிற மக்கள் அடே என்னடா பென்ஸ் பிஎம்டபிள்யூல வருவார்னு நினைச்சோம். பிஜே வச்சுக்கிட்டே சொன்னேன், பிஜேங்கிற இந்த சகோதரர் எங்களுக்கு முன்மாதிரி இல்லை. முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தமிழ் உலகத்திற்கு ஏகத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு இவங்க இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உடந்தையாக இருந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு சினிமாவிலையும் கிரிக்கெட்லேயும் எவ்வளோ கிளப்பும் போய் கொண்டு இருக்கக்கூடிய மக்களை ஒரு தமிழ் உலகத்தை ஏகத்துவவாதி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த மார்க்கம் கிடைக்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அந்த கண்ணியம் வந்தேன் பார்த்தேன், உண்மை நிலையை விளங்கப்படுத்தினேன். அதுக்கு பிறகு உண்மைக்குமே அவங்க கொடுத்த ட்ரைனிங் அல்லாஹ் ஆலம். அடுத்த வருஷம் போய் படிக்கணுங்கிற ஆசை வருது. ஏன் காலத்தையெல்லாம் வீணாக்கிட்டு கிறிஸ்தவ ஃபாதரியார் இஸ்லாத்துக்கு வராரு, இந்த சகோதரருக்கு வராருக்கு, அங்கே தாவா ஓப்பன், அங்கே தப்ளிக்கிட்டு ஆட்டம் எதுவுமே கிடையாது. பகிரங்கமாக அழகான முறையில் தாவா செய்யலாம், டக்குன்னு கொடுக்குறாங்க. இங்கே என்னது, இங்கே நம்ம முஸ்லீம்களுக்கு பயந்துக்கிட்டு தாவா செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்நிய மக்கள் இதுவரைக்கும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஒரு பூசாரியாக இருந்த ஒரு மனுஷனை, இந்து நட்பணி மன்ற செயலாளர் இருந்தவனை ஊரில் யார் அடித்து விரட்டணும்? இந்து சகோதரர்களோ மற்றவங்க மாற்று மதத்தில் உள்ளவங்க. நீ மதமாக இருக்கு, நீ போதிக்கிற, ஒரு மணி ரெண்டு மணிக்கு தனிநபர் தாவா செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி ஒரு அமைப்போடு சேர்ந்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். அப்போ எங்களுடைய தலைவர்லாம் சொல்லுவாங்க, நம்ம எஸ்எல்டிஜியில் சேருவோம் சேருவோம்னு சொல்லி ஒரு வருஷத்தை வீணாக்கிட்டோம். உண்மைக்கும் என்னைக்கு அவங்க சாப்பி மதுக சாப்பிட பள்ளி, அந்த பள்ளி அப்போ அனஃபி மாலு ஜமாத்தில் வர அனஃபி எங்கே போவாங்க? இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பள்ளி சுமார் 100 வருடம் தாவா தப்ளிகை தவிர வேதம் செய்யக்கூடாது. 3 வருஷம் பள்ளி அசரத்தை அடித்தவங்க எங்களை அடிக்கிறதுக்கு கொடுக்கணுமா? சிம்பிள், எங்கள் நாங்களாம் சர்வசாதாரணமே. ஏன் தப்ளிகை வர அசரத் தௌஹீதா போவார்? இப்படியாப்பட்ட நிலைமையில் இருந்த ஊரில் அதுவும் தௌஹீதால படிக்க வச்சு வந்த அந்த அந்த சிறுவன் நிம்லான்னு சொல்லக்கூடிய அவங்க அப்பா பேர் நாஜினி சார், அவன் வந்து என்ன சொல்கிறான், கூட்டு துவா குனூத் இல்லைன்னு சொன்னால் சுப தொழுகை இல்லைன்னு சொல்லி ஸ்கூலில் சொன்னதாக ஆதாரத்தோடு இருக்குது. இன்னும் எங்களை தௌஹீத்துக்கு எதிர்ப்பாக நடக்கிறாங்க, வந்தால் வெட்டுவேன் கொத்துவேன் கல்லடிப்பேன், அவன்கிட்ட உறவுகள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கும் கல்லடிச்சா இந்து மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அழகாக அமைதியாக இருக்க இருந்துச்சு தானே இதுலையே, இவனுங்க இவ்வளோ அடித்து எத்தனை முறை, ஒரு முறை ரெண்டு முறையா எங்க நாங்கள் பொறுக்க மாட்டோம், இதுக்கு பிறகு நாங்களும் போய் சண்டைக்கு போக போகிறோம், எப்படி வர்றாங்க? ஐயோ வேணாம், நபிக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கு கொள்கை சகோதரர்களுக்கு நடக்கும். ஆறுதலுக்கு இருக்காங்களே நம்மளுடைய அமைப்பு, முன்ன நம்ம அதெல்லாம் போய் தாக்கணும், இப்போ நம்மள இருக்காங்க. இதான் உங்களுக்கு உண்மையை சொல்ல வந்தால் வழக்கு இன்னைக்கு விசாரணை 4 என்ட்ரி 1, 2, 3 நாங்கள் 1, 2, 3 இது ஒன்று 4 என்ட்ரி இன்றைக்கி காலையிலேருந்து இதை விசாரிச்சுட்டு நீங்கள் வரணும். வீட்டுக்கு வந்து சொன்னேன், மனைவிக்கிட்ட கல்லடித்தா வீட்டு பூட்டிக்கிட்டு இருங்க, இது அவ்வளோ விசாரணை வழக்குக்கு இருக்குது. இங்கே எங்களுடைய அமைப்பு எங்களுக்கு கை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை அல்லா கை கொடுப்பான், ஆனால் அமைப்பாக நம்ம செய்கிறது. ஒருத்தர் ஃபாதரையோ ஒரு இந்து சகோதரன் இந்தியாவில் போயிட்டு களிமாச்சல் எடுத்து கொடுத்தோம், அதனுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். எப்படி? நம்மெல்லாம் ஒரு கோஆப்ரேஷன் கிளை, ஒவ்வொரு கிளையாக இயங்குகிறோம். தலைமைத்துவத்தில் கிட்டத்தட்ட போன வருடம் 2012 90க்கும் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, வாயிலிருந்து வருதா? அந்த 90 சகோதரர்களை சுதி இது செய்ய செய்ய இந்த ஏகத்துவவாதிகள் அதாவது தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்திருக்கவங்க அவ்வளோ பேருக்கும் நன்மை கிடைக்கும். எங்கேயாவது ஒரு கிளையில் பிளட் டொனேஷன் பண்ணுறாங்க, யாருக்கு? நமக்கு கிடைக்கும். ஏன்? ஒரு மரம், நம்ம எல்லாம் கிளை மாதிரி இருக்கும். இன்றைக்கு ரக்வானையில் உள்ள அப்துல்லா குண்டா இந்த அமைப்பு கேட்குதா இல்லையா உங்களுக்கெல்லாம்? நீங்கள் கையேந்தி சார் துவா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க நிச்சயமா. அது இல்லாமல் ஒரு காணி 30% காணி எடுத்து போட்டால் அதை சிங்கள மக்களை ஏவி விடுறான், பள்ளி கட்ட போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து இந்த அதனுடைய லேண்டெல்லாம் இன்றைக்கி தலைமைத்துவத்துக்கு கொண்டாந்துருக்கேன் கொடுக்குறதுக்கு, டாக்குமெண்ட்ஸ் அவ்வளவும் இருக்குது. நடுக்காணியில் அவன் ஆணி ஊனிட்டு போகிறான். நான் வந்து கேட்டேன், நான் வந்து கிளப்போ கெஷினோ கட்டுறதுக்கு இது இல்லை, இறைவனை சுஜீதி செய்கிறதுக்கு தடுங்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்காங்க அடித்து கொண்டு. நாங்கள் சிங்கள மக்கள் எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கிற நேரம் என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ்வுடைய கருணை கிருபை நம்மளுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்லுவாங்க, சந்தனம் அரைக்க அரைக்க மணக்கிற மாதிரி இவனுங்க எதுக்கு எதுக்கு ஏகத்துவ வளர்ச்சி உள்ளுக்குள்ள ஈமான் ஸ்ட்ராங் ஆகுது சகோதரர்களே இல்லையா? ஏன் உங்களை எல்லாம் பார்க்கல எனக்கு விடிய விடிய பேசணும் போல இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். எதுக்கு செய்கிறோம்? சொர்க்கத்திற்காக செய்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு பிதுகத்தும் வழிகேடுன்னு படிக்கிறோமா இல்லையா? மார்க்கத்தை அலசி ஆராய்ஞ்சு கைக்கு கொண்டு வந்து தார ஒரு அமைப்பு இருக்குன்னா வந்து சேர வேண்டியது தானே. இன்னைக்கு
இருக்க அமைப்புல எந்த அமைப்புக்கு பிரச்சனை? நீங்க உள் மனசை தொட்டு பாருங்க. இந்த சீடியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கேளுங்க, தேவட்டகா பள்ளிக்கு போறேன், உள்ளுக்கு போயிட்டு அங்க பாய் கபர் வணங்க கூடாதுன்னு எல்லாம் சுத்தி அடிக்க வராங்க. ஹாய் அடிக்காத சிவில் ஆரக்ஷக, டோன்ட் டச் மீ, இஃப் யூ டச் மீ ஐ வில் டேக் யூ டு த போலீஸ். பார்த்தா அவன் பேரை பார்க்குறான், ராஜமணிக்கும் குணசீலன் அப்துல்லான் இருக்கு. என்ன அப்போ கூப்பிட்டு அவர் கையை போட சொல்கிறாரு அடியில். என்னன்னு கேட்டால் அந்த இப்படி இருக்குதானே அந்த எழுக்கு, எங்கே பாய் கட்டியிருக்கா, இது என்ன பாய் கபரில் உட்காரக்கூடாது, அதுக்காக கட்டியிருக்காங்க. விளக்கெரியுது, இவ்வளோ அனாச்சாரங்களை செஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் எதுக்குறாங்களா? இன்னைக்கு சியாவுடைய எத்தனையோ மதராசாக்கள் திறந்துருக்குது, கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது எதிர்க்கிறாங்களா? யார் எதை எதிர்க்கிறாங்க? சிறிலங்கா தௌஹீத் ஜமாத். அது எங்கே இருக்கு? மாளிகை வத்தனை எப்படியாப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் தானே, சொல்ல தேவையில்லையே. இந்த இடத்துலயே இப்படி ஒரு அமைப்பு இருக்கா? இந்த அமைப்புக்கு இன்னும் வழிவகுப்பாங்களா? சத்தியத்தில் நிற்கிறாங்க. இன்னைக்கு உங்களையெல்லாம் ஏதாவது கொடுத்து வாங்க சேர்த்தாங்களா? சத்தியம் கொஞ்சம் சாரசாரையாக சேரும், சொர்க்கத்துக்கு அப்படி நிறைய ஜனம் போவாது. ஏன் வடிச்சு எடுப்பான்? அல்ல, 73 கூட்டம் உருவாகக்கூடிய அந்த ஹதீஸ் உண்மைதானே? ரசூலுல்லாஹ் ஹதீஸ் பொய்யாயிராது. அப்படியாப்பட்ட நம்ம எல்லாம் வடிச்சு எடுக்கப்பட்டிருக்கோங்கிற ஒரு உள் நம்பிக்கை வரணும். இஸ்லாத்துக்கு வந்த நமக்கே இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங் இருக்கிற உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும்? என்ன சொல்றான் தமிழே? நீங்களாம் என்ன அரபியா இல்ல இந்தியா உருதுவா? இஸ்லாத்துக்கு வந்த அப்படி இழிவு. ஆனால் அவர்களுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் சிந்தித்து பாருங்கள், ஒரு காலம் நான் ஏன் இருந்த நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திட்டுடைய எதிரி. அல்லாஹ் எங்க கொண்டாந்து போட்டிருக்கான்? நீ என்ன செஞ்சாலும் வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எனக்கு சைது உண்ட அந்தஸ்தை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அது இல்லாம கொள்கை சகோதரர்கள் என்னோட உறுதியா நிக்கிறாங்க, சப்போர்ட்டுக்கு என்ன பேசணும்? 7 ஆபரேஷன் பண்ணி படுத்த படுக்கையிலிருந்து கூட அல்லாஹ் எனக்கு உயிர்ப்பித்து ரீலைஃபை கொடுத்துருக்கிறான். மார்க்கத்தை சொல்ல இல்லை, பயப்பட கிடையாது. நாளைக்கு போற அல்லாஹ் காலம் என்னானாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஒவ்வொரு சகோதரர்கள் துவாவும் வேணும் கட்டாயம். இந்த ஏகத்துவ வளர்ச்சிக்கு நீங்க எல்லாம் இருக்கும். நீங்க என்ன செய்யறீங்க மர்மையில கேட்பா அல்லாஹ். நீங்க இந்த ஏகத்துவ, சில தனவந்தர்கள் பணத்தால் உங்களுடைய உதவி செய்யலும், சிலர் உடம்பால் உதவி செய்ய முடியும். உங்களுக்கு இது இவ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு எடுத்த ஒருத்தரை வச்சு ஒரு மாசம் வச்சு படிச்சு கொடுக்கறோம்னு சொன்னா சாதாரண வேலை இல்லையே பாய், சிந்திச்சு பாருங்க. அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போகலாம், இருக்க இடம் கொடுக்கலாம், எதையாவது செஞ்சு ஒரு பேஸ்மெண்ட். அன்னைக்கு அந்த அரபி, ஒரு ஏழை அரபி எனக்கு ஹெல்ப் பண்ணாரே படிக்கிறதுக்கு. இன்னைக்கு அவருக்கு தெரியாது, அவர் அட்ரஸ் எனக்கு தெரியாது, டெலிஃபோன் நம்பரும் தெரியாது. ஆனால் மறுமையில் சந்திப்பாரா இல்லையா? நூற்றுக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வந்திருக்காங்க. சுஜித் அவனுடைய சந்ததிகள் சுஜித் செய்ய நம்ம போட்டு போகிற பிஸ்னஸ் என்னது? அதுதான் சொல்றது சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மம். அந்த நிரந்தர தர்மம் நீங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நன் முஸ்லீம்களுக்கு அழகிய முறையில் தாவா செய்யுங்க. இந்த அமைப்புக்கு வந்து எத்தனையோ சீடிகள் புக்ஸுகள் எல்லாருக்கும் கேட்டு படிங்க. அமைப்புன்ற ரீதியில் கிளையில் இருக்கக்கூடிய நம்பளும் அமைப்போடு இருந்தா இந்த அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அமைப்புல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்தேன் கண்ணால. தப்லீக் ஜமாத்தினுடைய அந்த சகோதரர்கள் வந்து இவங்க ஒரு நாள் வழி நடத்த மாட்டாங்க, அனாதை ஆசிரமத்தை நடத்துங்க, 16 ஏக்கர் காணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்களாம். யாரு? அமைப்பு கொள்கையில் உள்ளவங்க இல்ல, வேற அமைப்புல உள்ளவங்க. இதை வழி நடத்தக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு நீங்க தான். என்னது, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த அமைப்பு தான் தீக்குது, அதுக்கு வேறையா இருக்கிறாங்க. அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் அனைத்து துறையிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. விஸ்வரூபம் படத்துக்கெல்லாம் அந்த முதல்வர் சொல்றாரு, 7.5 லட்சம் மெம்பர்ஸ் மட்டும் இருக்காங்க. We cannot fight with them. You know, more than 7.5 lakh people, the members there. We have security just 75,000 only. அவங்க பேசுறாங்க அந்த முதல்வர். எங்க இருக்கு? இதெல்லாம் வந்து ஏகத்துவம் தியாகத்தினால் வளர்க்கப்பட்ட இந்த மார்க்கத்தை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம இப்படி 5 நேரம் நல்லா ஜுப்பா போட்டு இன்னைக்கு போலீஸ்ல சொல்றான் ஜுப்பா கிளிக்கணும்னு, இதுக்கு தான் போட்டு வந்தேன். இது ஜுப்பா பாகிஸ்தான்காரன் உடுப்பு, அவன் தவாப் செய்யல பிட்பாடு அடிக்கிறாக்கள் அப்படி இருக்காங்க அரபு நாட்டில். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உண்மைக்குமே எழுத படிக்க தெரியாத நபிக்கு கொடுத்தானா இல்லையா? கடைசி நபி. ஏன் யாரும் அங்க டவுட் வந்துடக்கூடாது, கவிஞன் கற்பனை. அது மாதிரி முஸ்லிம்கள் முஸ்லீமா இல்லாட்டி அல்லாஹ் இதாயத்தை கொடுப்பான் இன்னொருத்தனுக்கு வேற ஒரு சமூகத்தில். அதில் ஒருத்தனை நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நானும் சொல்ல வரல. நீங்கள் உங்களுடைய துவாக்களை ஆக்கி வைக்கும்.
அப்படி நம்ம இல்லாட்டி முஸ்லீமா அல்லாஹ் வேற ஒருத்தனை கொண்டு வந்து வழி நடத்துவான். சூரா சபை இனிமேல் உருவாக்குனா போலீஸ்ல தான் போயிட்டு நிற்பேன், ஏன் விசாரணை நடத்தலை இன்னும். நாங்கள் ஏழு பேர்த்துல ஆறு பேர் சைன் பண்ணோம் விலகிறோம்னு அந்த தலைவரை விலக்க வச்சோம். உலமா சபை சொல்லுது, நான் ஓபன் டிக்ளேர் பண்ணேன் ஜமியத்துல் உலமா பிரசிடென்ட் ரஸ்வி முஃப்திக்கு, திரும்பியும் என்னமா பிரசிடென்ட் ஆகிட்டாரா. ஐ லைக் டு டிபேட் வித் யூ, இஃப் யூ ஆர் இன் அ ரைட் வே ஐ வில் கம் வித் யூ. தப்ளிக் சரணம் நாற்பது இல்லை நாலு மாதம் நான் பேக்கப்பட்டவங்களோட வரேன். இந்த ஏகத்துவம் தௌஹீத் குரானும் ஹதீஸும் சரினா நீங்கள் வந்து சேருங்க, டிபேட்டுக்கு ஓப்பன் அரேஞ்ச் பண்ணுங்க. எனி லாங்குவேஜ் இன்னும் ஒரு பதில் இல்லை. ஏன் பதில் இல்லைன்னா பாத்தி இல்லை நிற்கிறோம். எத்தனை பேர் இருக்காங்க உலமா சபையில்? கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர்னா பதினஞ்சு அமைப்பு இருக்குது. இதா இதா மார்க்கம். இந்த நாட்டில் சோதனையை கொடுத்துருக்கோம் அல்லாஹ். எதுனாலும் நின்று போராடக்கூடிய சக்தி அந்த குரானும் ஹதீஸும் சுமந்திருக்கக்கூடிய சகோதரனுக்கு இருக்குது. இதெல்லாம் சகோதரர்களே நான் வந்து உங்களுக்கு சொல்கிற நோக்கம், நான் கடந்து வந்த பாதையில் கிடைத்த ஏகத்துவம். பத்து வருஷம் எங்களை வந்து வீணாக்கி அனுப்பிட்டாங்களா இல்லையா? இப்போ நாங்கள் இன்னைக்கோ நாளைக்கோ அவன் வந்து கொல்லுவேன் வெட்டுவேன் கொள்கிற நேரத்துக்கு தான் ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணணும்னு வந்து நிற்கிறோம். உலகளாவி ரீதியில் அமெரிக்கா, ஜெர்மன், ஃப்ரான்ஸ் எங்கேயும் இந்த ஏகத்துவம் எல்லா இடமும் கிளைகள் இருக்குது. போகணுங்கிற ஆசை இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உருவாகணும். எங்களை போன்ற எத்தனை பேச்சாளர்கள் மறைஞ்சிருப்பாங்க, இலைமறை காய்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த இந்த அப்துல்லா ராஜமாணிக்கத்தை இந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்ததுக்கு பிறகு இவனுங்க சொன்னானுங்க, நீங்கள் அந்த மக்கள்கிட்ட பேரை சொன்னோம், அந்த ரிஸ்வான் மாதிரி சொல்கிறவர் இந்த 30% லேண்ட் எடுத்த உடனே பாய் கலாவாவில் இன்னொரு மீட்டிங் நடக்குது, கிட்டத்தட்ட நடந்துச்சு, எங்கள் எல்லாம் போனாங்க, நான் வரலன்ட்டேன். தலைவர் எல்லாம் அங்கே போயிட்டு ரெண்டு அவர் திட்டுறாங்க இதை பற்றி. இவங்களோட சேரில் சத்தியத்தை சொல்கிறவங்களும் திட்டுறது அவங்களுடைய வேலை. இஸ்மாயில் தலைவி கேட்டால் அவருக்கும் பதில் கொடுக்கல. இந்த 30 காணி இதை நான் உங்களுக்கு பள்ளி கட்டித்தாரோம், எங்களோட இஸ்லாமிய நலன்புரி சங்கத்தில் லெட்டர் ரெண்டை வெத்து லெட்டர்ல சைன் பண்ணி தாங்கன்னு சொன்னார் எங்களோட தலைவர் சாட்சி. இங்கே உள்ளவங்க கேளுங்க, கொடுத்தாரு. இங்கே வாரம் மூணு நாள் ப்ரோக்ராமுக்கு அவங்களுடைய உறவு ஒருத்தர் சொல்கிறாரு 45 வேணும்னு கொண்டான்ட்டாரோம். எங்களுக்கு 10 கொடுக்கல, எனக்கு பேசுகிறார் ஃபோனில். இவர் தான் சொன்னார் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தில் சேராத கல்லணுங்கனார். இப்போ அல்லாஹ் ஆலம், நீங்களே தேர்ந்தெடுத்துங்க. அவர் சேர்ந்ததுக்கு பிறகு எல்லாம் கம்முன்னு போயிட்டானுங்க, ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை. சேர தட்டியும் அட்டக் இருந்துச்சு, சேர்ந்ததுக்கு பிறகு சத்தியத்தில் சேர்ந்துட்டான்டா, இனி அவன் கோஆப்ரேஷன் கூட. இப்போ ஒரு கோலும் இல்லை, ஃபேஸ்புக்லேயும் தட் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் கிருபையால் இந்த மார்க்கத்தை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பொக்கிசத்தை பல மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி சில விடயங்களை செஞ்சோம். தனிநபர் தாவாக்களை அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் மார்க்க தாவா போய்கொண்டிருக்குது. இந்த அமைப்புக்கு புரிய வேண்டும், குரானையும் ஹதீஸையும் சுமந்திருக்கக்கூடிய மக்களை நம்ம உருவாக்க வேண்டும். இந்த சத்திய மார்க்கத்தை நம்ம எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் குரானும் சஹியான ஹதீஸும் தான் மார்க்கம். அவங்க என்னன்னு கேட்டால், எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை அந்த சாரியை தூக்கிக்கிட்டு வந்து என்னை திருவில மறைச்சு நிப்பாட்டி 23 ரக்காத்து இருக்குன்னு சொல்லியாமே, அவர் சவுதியில் போயிட்டு படிச்சுட்டு வந்தேன் சொல்கிறானே, இந்த 11 ரக்காத்து இருக்குன்னு சொன்னியாமே இரவு தொழுகையில், 23 தான் இருக்குது. உங்களுடைய வீட்டிலே படிச்சுட்டு வந்த ஒரு அரபு நாட்டில் தௌஹீத் தௌஹீத்னு படித்து செலவழிக்கிறாங்க, அந்த நிம்லான்ற பொடியை வந்து என்ன செய்கிறாரு அவங்க வீட்டில் அந்த பொம்பளைக்கு எதிராக ஒரு வழக்கம் போட்டு வந்தேன். அந்த பொம்பளை ஒரு விதவை எப்படி இருக்கணும், தூக்கிக்கிட்டு இவ்வளோ சண்டை, இவ்வளோ தூரம் சமுதாயம் மோசமாக இருக்கிறது. சகோதரர்களே, மார்க்கம் நம்ம கொண்டு போவாட்டி அல்லாஹ் சோதனை இறக்குவான். இந்த நாட்டில் உள்ள சோதனைகளை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை விட எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தக்கூடிய உமர் ரலியல்லாஹுக்கு இதாயத்தை கொடுத்த அல்லாஹ், இதெல்லாம் சின்ன கேஸ், நாங்கள்லாம் வந்து நத்திங் இல்லையா. ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம். ஏன் கேட்டால், இஸ்லாத்துக்கு வந்து தனிநபர் தாவாலே 10,000 பேருக்கு மேலே இஸ்லாத்தை சொல்லியிருக்கேங்கிற ஒரு உள் மனசில் நம்பிக்கையோட சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 3 பேர் தாவா. ஆனால் இந்த SLTJ-யும் இங்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துலேயும் சேர்ந்ததுக்கு பிறகு 3 நாள் மெகா டிவியில் போட்டு முழு உலகத்தையும் கொண்டு போயிட்டாங்க தாவாவை. பல லட்சம் மக்களுக்கு தாவாவை கொண்டு போக வச்சு அந்த அல்லாவுக்கு எல்லா புகழ் சொல்லணுமா இல்லையா? நீங்கள் எல்லாம் துவா செஞ்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னு கேட்டால், நான் உங்கள்கிட்ட 20 எடுத்து 25 எடுத்துட்டேன், இன்னும் பேசலாம். எழுதுனதை அப்படியே வச்சுருக்கேன். எதிர்காலத்தில் நீங்கள்லாம் சேர்ந்து பெரிய ப்ரோக்ராம் எடுத்தாலும் அமைப்பு கட்டுப்பட்டுருக்குறோம். ஏன்னா நாங்கள் முன்னே வந்து நினச்ச மாதிரி ஆடினோம் கிடையாது. ஆனால் எங்களுடைய இந்த தாவா பணி வளர்கிறதுக்கு, நம்மளுடைய தாவா பணி, நம்ம எல்லாம் வந்து ஒரு 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 குடும்பம், ஏகத்துவ குடும்பம். ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க? இது ஜோக்கா, நத்திங். இவ்வளோ தூரம் நாங்கள் தியாகத்தில் இருக்கிற நேரம் எங்களுடைய பெண்மணிக்கு சொல்லுகிறேன் சகோதரிகளே,
என்னுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற ஆரம்பத்தில் எதிர்ப்பாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துன்னு சொன்னா ஒட்டனடியா வீட்டுக்கு கூட்டு போய் சொல்லிட்டு இஸ்லாத்தை சொல்லி அந்த பெண்ணை களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தில் நிற்பா. நம்ம இன்னைக்கு உங்களுடைய கணவன்மாரோ சகோதரமார்களோ ஏகத்துவத்தை சொல்லையில் அங்கே வருவா இங்கே வருவான்னு போகாதுன்னு தடுக்கக்கூடிய பெண்களாக இருக்காதீங்க. ஏகத்துவ பிரச்சாரத்தில் போய் இன்னைக்கு இஸ்லாத்து நீங்கள் நானும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் ஏதாவது ஒரு மனிதன் இந்த நாட்டுக்கு வியாபாரம் மூலியமா வந்து இஸ்லாத்தை சொல்லியிருப்பார். அவங்களுடைய தியாகம் இன்னைக்கு நம்ம ஒரு தியாகம் இல்லை. அந்த பெண் எனக்கு சொல்வாள், இன்னும் உங்களுடைய உடம்புல ரத்தம் ஒரு சொட்டு சரி சிந்த வைக்கல, இவங்க இன்னும் நீங்க இஸ்லாத்தை சொல்லலை, அதெல்லாம் கலங்காதீங்க. ஆனா வீட்டில் இப்படி சொல்லல, நம்ம எவ்வளவு தைரியமா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இத்தனைக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்னுடைய மனைவிக்கு. ஏன், ஏற்கனவே நரகத்தோட விளிம்பில் இருக்க நேரம் பிரார்த்தித்தம் செய்யணும்னு சொல்லி ஒரு இந்திய பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிட்டு இங்கே வர நேரம் அப்பா இறந்துட்டாரு, அம்மா இங்கே இறந்துட்டாங்க, ஒரே பொண்ணு. அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்குன்னு சொன்னால் இந்த சகோதரிகள் கட்டாயம் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுற நேரம் இந்த ஆண்களுக்கு தடையாக மட்டும் இருந்துறாங்க. சுமையா அம்மையார் இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் பண்ணாங்க, கதீஜா அம்மையார் அந்த ரசூல் அல்லாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு சொல்லலாம். எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் தாவா வளரணும், எனக்கும் சரியான இந்த சரியான தடம் புரடாத பாதையில் போகணும்னு சொல்லி நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க. எதை எதையோ நாம் கேட்டோமோ, டைமை கூட உங்கள் டைமை நான் கூட எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்காக மன்னிச்சுக்கோங்க அல்லாவுக்காக. எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்வோம். எதை எதையோ கேட்டோமோ அதை உள் மனசில் எடுத்து இலங்கையில் உள்ள எங்களுடைய அமைப்புக்கு ஒரு தலைமைத்துவமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் உள்ள கிளையாக இருக்கக்கூடிய இந்த கிளைக்கு நாங்களும் உற்சாகத்தை கொடுத்து நன்முஸ்லீம் தாவா செய்யக்கூடிய இலங்கையில் உள்ள ஒரே அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு அதனுடைய பெயர் எனக்கு நியூ முஸ்லீம் ஃபவுண்டேஷன் என்ன அது நியூ இல்லை இல்லை என்எம்டி என்எம்டிஏ ஜேஎம் என்எம் என்எம்டி. அப்போ இதற்கு வந்து உண்மைக்குமே ஒரு இஸ்லாத்துக்கு வந்த சகோதரருக்கு சரியான முறையில் பேஸ்மெண்ட்டை போட்டு விட்டால் அவர் போதும் ஒரு 1000 பேருக்கு தாவா பண்ணுறதுக்கு. அதற்காக வேண்டியே நீங்கள் ஒரு சைட் தான், இதில் உள்ள தாவாவில் நிறைய சொல்ல வரவில்லை. இதை மாதிரி எங்களை மாதிரி பல பேர் இன்னும் இருக்காங்க. நான் ஒருத்தரை இன்ஷால்லா கூட்டிகிட்டு வந்த இந்த முறை என்னோட வந்த பூசாரி அடுத்த பூசாரியை காட்டுறதுக்கு இங்கே எல்லாம் பிஸியாக இருந்தாங்க. உண்மைக்குமே அந்த 3 நாள் பயிற்சியை வைக்கையில் கடும் பிஸியாக இருந்தனால நான் அவரை அறிமுகப்படுத்தலை. இன்னொருத்தர் கிறிஸ்தவர், நான் 3 பேரை கூட்டிகிட்டு வந்தேன், அதில் ஒருத்தர் பைபிளை நல்லா பேசுவார், அவர் வந்து அப்துல் ஜப்பார். இன்ஷால்லா அடுத்த வருஷம் அவர் இந்தியாவுக்கு போகணுன்ட்டு நீங்கள் அதுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. என்னன்னு கேட்டால், தனிநபர் தாவா நோன்பு காலம், அவர் வந்து போய் தொழில் ஒன்று செய்யாமல் வேற ஊர்களில் போய்ட்டு கிறிஸ்தவர்கள் அழைச்சி இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே என்னன்னா, நோன்பை பிடிச்சிக்கிட்டோங்கிற பேரில் பச்சை தூசணமாக முஸ்லீம்களை அடிக்க வராங்க. இதுதான் நிலைமையாக இருக்குது. அந்த எங்களுடைய பள்ளி தொழுகைக்கூடிய அந்த இடமும் கல்லால் அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். இவ்வளோ நேரம் கேட்டதற்கு துவா செய்யுங்க. துவா ஒரு கடும் ஆயுதம், கலாக்கதிரை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏகத்துவ கோட்பாட்டில் கிளாப்ஸ் இல்லாமல் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வோம். நன்மை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு அவங்கெல்லாம் தீமை ஏவி நன்மையை தடுக்கிறாங்க. ஏன், குரானுக்கு முரணாக தானே இருக்காங்க. அது அவங்க தான் உடையில் மட்டும் அவங்களுடைய இதெல்லாம் நடக்குது, ஆனால் குரான் வாசிக்கிறது இல்லை. அதனால அவங்க வெக்கப்படணும். இதை ஓப்பன் டிபேட்டுக்கு நம்ம சொல்ல கூப்பிட்டாலும் ஒருத்தர் வார மாதிரி இல்லை, அடுத்தவனை தூண்டி விட்டு இந்த வேலைகள் செய்கிறாங்க. அதனால் குரானும் சஹீஹான அதிசுமை மார்க்கம். இந்த மார்க்கத்தில் ரசூல் அல்லாவுக்கு எதுவும் பூத்த முடியாது. அல்லாஹ்வுடைய கயிற்றை ஹபல் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கயிற்று ஒற்றுமை எனும் கயிற்றுன்னு பொய்யை சொல்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. கயிறுன்னு சொன்னால் திருத்தி திருச்சி வர்ற அந்த தும்பு, ஒரு தும்பு எடுத்து காதை குடைய முடியுமா? முடியாது. அந்த திரிக்கப்பட்ட கயிறை அல்லாஹ்வுடைய கயிற்று, அதாவது குரானும் ஹதீஸும் என்ன, குரான் மார்க்கம், தொழுகடி சொல்றது எப்படி தொழுகிறது ஹதீஸுக்கு போகணும், ஒது எடுக்க எப்படி எடுக்கிற ஹதீஸுக்கு, அதுவும் சஹீஹான ஹதீஸுக்கு போகணும். அந்த 3 முறை இப்படி இப்படி ஒது எடுத்து மசுகு செய்யறது இல்லை, அதுக்கு இப்படி செய்யக்கூடிய மசுகு, அதெல்லாம் இல்லாமல் இப்படி இப்படி செய்கிறாங்க. அந்த தொழுகையெல்லாம் சுருட்டி அடிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றானே, தொழுகையாளிக்கு வயலனும் நரகம், இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம படிக்க வேண்டும், அலசி ஆராய்ஞ்சு இந்த மார்க்கத்தை நாங்கள் புனிதமாக செயல்படுத்தி அந்த உன்னதமான சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையால் சேர்ந்து மறுமையின் வெற்றி. ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இம்மையிலும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனா வகில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. வகினாதா வன்னார், அந்த நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக என்று சொல்லி
இங்கே எவ்வளவு நேரம் இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்னும் இறைவனுடைய பாக்கியங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் தருவான் என்று வேண்டிக் கொள்வதோடு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தான ஜன்னத்துல் பிரதோஸ் என்னும் சொர்க்கத்திற்கு ஏகத்துவ சகோதரர்கள் அவ்வளவு பெயர்களும் போய் சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களால் முடிந்த அந்த நன்கொடைகளை அந்த சகோதரர்கள் கையேந்திருப்பார்கள். இந்த ஏகத்துவம் என்னென்று கேட்டால் இந்த அமைப்பு கொடுக்கிறது இல்லை, எடுக்கிற அமைப்பு. ஏன்னு கேட்டால் எடுத்தால் தானே செயல்பட முடியும். வெளிநாட்டு பைப்பு திறக்கல, எதிர்காலத்தில் திறந்தாலும் தனி மனிதனை எவனு கொடுத்தா வாங்கிக்கொள்வாங்க ஒரு மனிதன். அதை வந்து அது இதை வந்து நீங்கள் இப்படி இப்படி தான் செய்யணும், கண்ட்ரோல் பண்ணி செய்யக்கூடாது. அப்போ அதுன்னு கேட்டால் நம்ம தான் இந்த அமைப்புக்கு உதவி செய்யணும். ஏன்னு கேட்டால் ஃபித்ரா அரிசிலேருந்து நீங்கள் தான் கொடுப்பீங்க 250 ரூபான்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த அமைப்புகள் செய்யக்கூடிய அனைத்து சேவைகள், கரண்ட் பில், தொழில், மௌலமார்கள் போகிற வர போக்குவரத்துகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாவுக்காக உங்களுடைய தர்மங்கள் 1 to 10 or 700 கொடுக்கக்கூடியவன் அல்லா. ரமதான் மாதங்கள் மட்டும்தான் அது. அந்த அல்லாஹ் உங்களுக்கு பல மடங்கு ஒரு பேரிச்சந்துண்டையாவது கொடுத்து நன்மையை தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறானே, அந்த மாதிரி காலத்தில் நாங்கள் இருக்கோம். நன்மைகளை செய்யக்கூடிய காலத்தில் லைலத்துல் கத்ர் என்னும் இறைவனுடைய பாக்கியங்கள் கடைசி 10 நாங்கள் அதையும் நோம்ப முடியக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடியதனால் அதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் துவா செய்யுங்கள். நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். 10 வருடத்தை வீணாக கழித்து விட்டேன். 5 மாதம் தான், 21 ஜும்மா தான் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதில் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் எங்களைப் போல் கொண்டு வர வேண்டும். அதனால் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் என்று என்னுடைய இந்த சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாகர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.